இதுதான் அந்த போர் விமானம். இறுதி யுத்தத்தில் விடுதலை தமிழக விடுதலை புலிகளால் கடைசி யுத்தத்தில் இலங்கை இராணுவத்தினால் வீழ்த்தப்பட்ட அந்த போர் விமானம் தான் இது. தமிழக விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு போர் விமானம் இது. வந்து கடைசி நினைக்கிறேன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை தாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த விமானம் தான் பாருங்கள். அப்படியே இருக்குது விமானத்துடைய இன்ஜின், அந்த கேபிள் வகைகள், டயர்கள் அப்படியே காணப்படுது. அதே போல் இட பெயிண்ட்டை பாருங்கள், பெயிண்ட் வந்து மங்கி காணப்படுது. ஆனால் சிதைவடைந்தெல்லாம் இல்லை, மங்கி தான் காணப்படுது. வெயில் இன்னைக்கு வெயில் இருப்பதன் காரணமாக மங்கி தான் காணப்படுது. அவங்களோட தொழில்நுட்பத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தமிழக விடுதலை புலிகளோட தொழில்நுட்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே போல் நான் நினைக்கிறேன் இந்த சைடில் வந்து ஒரு வீரர் இறந்து கிடக்கிறது மாதிரி காணப்படுது. இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பைலட்டாக தான் இருக்குது. சத்திரியன் என்று தான் நினைக்கிறேன், சத்திரியன் தான் பேர் நினைவு இருக்குது. விமானி அவர்கிட்ட ஒரு இது காணப்படும். பின் துண்டுகளை பாருங்கள், இது வந்து கேபிள் மூலம் தூக்கி நிறுத்தப்பட்டு இது சைடில் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இது அப்படியே நிறுத்தப்பட்டு இது பாருங்கள், நல்லா செஞ்சிக்குது. இதெல்லாம் குண்டு துளைகள் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி குண்டால் துளைக்கப்பட்டிக்கிற ரொம்ப குவாலிட்டி ப்ராடக்ட்னு தான் சொல்லணும். அப்போ யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க, தமிழக விடுதலை புலிகள்லேயும் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் காணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு இனத்துக்காக போராடிய ஒரு கூட்டம்னு தான் சொல்லலாம் தமிழக விடுதலை புலிகள். கடைசி நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த ஃப்ளைட் தானே. இதை இன்ஜினை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, இன்ஜின் அப்படியே தான் காணப்படுது. இதெல்லாம் எந்த ஒரு தொழில்நுட்பம் யோசிச்சுக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள் இந்த வயர்களும் அப்படியே தான் காணப்படுது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் இந்த குண்டு துளைக்கப்பட்ட இடங்கள் தனிதெல்லாம் சிதைவடைய நினைக்கிற இந்த செக்ஷன் அப்படியே போருக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள ஒரு தொகுப்பை தான் காணப்படும் போல் பாருங்கள். இது வந்து கேபிள் மூலமாக உயர்த்தி வைக்கப்பட்டிருக்குது. ஹலோ படிஸ், விடுதலை புலிகள் வந்து பாவித்த கன் வகைகள் தான், துப்பாக்கி வகைகள் தான் இன்னும் காணப்படுது. இதில் மோடிஃபை பண்ணி அவங்களே உருவாக்கின கன்னும் காணப்படுது. அதில் ஒன்றாவது நான் அதை காட்டுறேன். இது வந்து T-56ன்னு சொல்லக்கூடிய கன் அப்படின்னா ஒரு கன், தனி கன். இது வந்து தனி கன் வந்து இதை மாதிரி இந்த கன் தனது இந்த தனி கன்னை வந்து வெட்டி மூன்று இணைச்சிக்கிறாங்க பாருங்கள். மூணு வந்து இணைச்சிக்கிறாங்க, மூணு கன் ஒத்தர் ஃபயர் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா இந்த சாதாரண நாங்கள் எடுத்தோம்னா மூணு பேர் சேர்ந்து சுடுற கன் தான் மூணு, அதை ஒத்தர் பாய்க்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இது வந்து ஒருத்தர் ஃபயர் பண்ணக்கூடிய கன் பாருங்கள், ஒருத்தர் தான் ஃபயர் பண்ணலாம். இப்படி வந்து ஃபுல்லாக சுற்று ரொட்டேட் பண்ணி ஃபயர் பண்ணக்கூடிய கன் காணப்படுது. ஒருத்தர் தான் ஃபயர் பண்ணலாம், மூணு பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செய்கிறதுக்கு மாதிரி அவங்க வடிவமைச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பாருங்கள், இதுவும் அதை மாதிரி கன் தான், T-56ன்னு சொல்லக்கூடிய கன். இதுக்கெல்லாம் சைலன்சர் போட்டிக்கு பாருங்கள், சத்தம் வராமிக்கிறதுக்கு. இதெல்லாம் விடுதலை புலிகளோட டெக்னாலஜி, தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய இதுதான் பாருங்கள். அவங்களே துப்பாக்கி ஒரிஜினல் துப்பாக்கி அவங்களோட ப்ரொடக்டாக போட்டிக்கிறாங்க. இப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கன்னெல்லாம். நிறைய பேர் கண்டிருப்பீங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க பாய்ச்சும் இருப்பீங்க. இதுவும் அவங்க பாய்ச்ச ஒரு மூணு வகையான கன். இந்த சைடில் ஃபுல்லாக இருக்கிறே அவங்களோட கன் தான் பாருங்கள். இந்த கன்னெல்லாம் இலங்கை இராணுவத்திடமே இருந்து இருக்காத கன் வகைகள் தான் விடுதலை புலிகள் பாய்ச்சிக்கிறாங்க பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து நான் வந்து IGI அதே போல் பப்ஜி அதில் ஃப்ரீ ஃபயர் கன்லாம் இது கண்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தூரத்தில் இருக்கிற ஸ்னைப்பர் கன் தான் இது பாருங்கள். கண்ணாச்சி இப்படி பார்த்து இன்னைக்கு ரொட்டேட் பண்ணி அடிக்கிற கன் தான் இது பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இதெல்லாம் விடுதலை புலிகள் பாவித்த கன் வகைகள் இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுவும் ஒரு பீராங்கியை துளைக்கக்கூடிய ஒரு மிஷின் கன், ஸ்னைப்பர், ட்ரக்னோ அது மாதிரி கன்கள்லாம் காணப்படுது. கத்தி வகைகள் அதுபோல் இது இதெல்லாம் அவங்க பாய்ச்சிக்கிற கன் வகைகள். இதுக்கெல்லாம் சைலன்சர் போட்டு வைக்கிறாங்க எப்படின்னு பாருங்கள். அப்போ டெக்னாலஜி எப்படின்னு சொல்லி இதுவும் அதே மாதிரி கன் வகைகள் பாருங்கள். விடுதலை புலிகள் பாவித்த விடயங்கள் தான் இது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி ஒரு பெரிய பீராங்கி உண்டு, இதுவும் அதே மாதிரி ஒரு பீராங்கி உண்டு. இப்போ இதில் இது வந்து தூரத்துக்கு அடிக்கக்கூடிய ஒரு சின்ன மிசைல் கன் ஒன்று தான் இது. மெஷின் கன் உண்டு, மிசைல் கன் இல்லை மெஷின் கன் உண்டு. இது வந்து அந்த குண்டுகளை தூர நோக்கி அடிக்கிற அந்த ஈட்டி மாதிரியான ஒரு விடயம் கண்ணது. அதே போல் இந்த கண்ணை பாருங்கள், இந்த கண்ணு மோடிஃபை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் இதெல்லாம் பூட்டி மோடிஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்களோட தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சு பாருங்கள். இப்போ இதுக்கும் பாருங்கள், இது வந்து வச்சுக்கிறாங்க தூரத்தை பார்த்து அடிக்கிறதுக்கு. அப்போ அவங்களோட தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைத்த ஒரு விடயத்தை வந்து மோடிஃபை பண்ணி அவங்களோட அறிவாற்றலை கொண்டு அவங்களோட தொழில்நுட்பங்களை கொண்டு அவங்க ஒரு வேலை திட்டங்களை கொண்டு அதை நவீனமாக்கி அதை தான் போருக்கு எதிராக இலங்கை இராணுவத்துக்கு எதிராக பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ யோசிச்சு கொள்ளுங்கள் எந்த அளவு தொழில்நுட்பம்னு சொல்லணும். அதே போல் விடுதலை புலிகளில் வந்து ஒவ்வொரு ஆக்கள் இருந்திருப்பாங்க, டாக்டர்ஸ் மார், இன்ஜினியர்ஸ் மார், அதே போல் நல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சு பாருங்கள். ஒரு சின்ன தீவில் வந்தவங்க இலங்கையில் வடப்பகுதிகளில் வந்து இவ்வளோ விதமான நடவடிக்கைகளாக தான் புது புது விடயங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்காலில் வந்து அவங்களால உருவாக்கின ஒரு ட்ரக் அந்த வாகனத்தை அப்படின்னா ஏரோப்ளேனை துளைக்கக்கூடிய அந்த ட்ரக் வாகனம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அவங்களுக்கு காட்டுறது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துலாட்டி கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்கள். நான் இன்றைக்கி இருந்து போகிறேன். அதுதான் விடுதலை புலிகள் பாவித்த துப்பாக்கி வகைகள். இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கேன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை படிஸ்.